பயிற்சி 3.2 நாலாம் கணக்கு ஒரு நிறுவனம் 30 நாட்களுக்கு ஒரு முறை 500 இருசக்கர வாகனங்களை பெறுகிறது. அனுபவத்தில் சரக்கு கையிருப்பு இருப்பு நாள்களுடன் எக்ஸ் உடன் தொடர்புடையது என தெரிகிறது. கடைசியில் பெறப்பட்ட சரக்கு முதலில் இருந்து I(x)=500 - 0.03x². தினசரி சரக்கு தேக்கச் செலவு ₹0.3 எனில் 30 நாள்களுக்கான மொத்த தேக்கச் செலவை காண்க. எக்ஸசைஸ் 3.2 ஃபோர்த் சம். எ கம்பெனி ரிசீவ்ஸ் எ ஷிப்மெண்ட் ஆஃப் 500 ஸ்கூட்டர்ஸ் எவ்ரி 30 டேஸ். ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் நோன் தட் த இன்வென்ட்ரி ஆன் ஹேண்ட் is related to the number of days x. Since the shipment I(x)=500 - 0.03x², the daily holding cost per scooter is ₹0.3. Determine the total cost for maintaining inventory for 30 days. இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோர்த் சம்மில் வந்து நமக்கு ஒரு டூ வீலர் கம்பெனி, ஒரு ஸ்கூட்டர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 30 நாளைக்கு இருக்க 500 ஸ்கூட்டர் வாங்குகிறாங்க, 500 இருசக்கர வாகனங்கள் வாங்குகிறாங்க, வாங்கி இருப்பு வைக்கிறாங்க சேல்ஸுக்காக. இருப்பு வந்து நம்ம எத்தனை நாள் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த நாட்களோட எண்ணிக்கைக்கு ரிலேட்டடாக தொடர்புடையதாக இருக்குது. அந்த தொடர்பை வந்து I(x)=500 - 0.03x²ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு உண்டான தேக்க செலவு ஹோல்டிங் காஸ்ட்டு 0.3 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்க. 30 நாளைக்கு வைக்கக்கூடிய தேக்க செலவு, மொத்த செலவு, மொத்த தேக்க செலவு எவ்வளோ வரும், டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா C1:0T∫I(x)dx கணக்கில் கொடுத்ததை முதல்ல எழுதியிருக்கிறோம். I(x)=500 - 0.03x². C1 வந்து 0.3, T வந்து 30 நாட்கள் 30 டேஸ். அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணோம்னா 0.3 0 to 30 integral I(x)க்கு இந்த இருக்கு வேல்யூ 500 - 0.03x²dx. இப்போ 0.3 இதுக்குண்டான இன்டகிரேஷன் எடுத்தோம்னா 500x - 0.03 வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டகிரல் x ஸ்கொயர் dx க்கு x³/3 வரப்போகுது. லிமிட்டு 0 to 30. இப்போ அடுத்து அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 0.3 × 500 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 500 × 30 - 0.03 3 டிவைட் பண்ணால் வகுத்தா கிடைக்கிறது 0.01. அப்புறம் x³னா 30³ மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ அது போட தேவையில்லை. 0.3 × 500 × 30 பெருக்குனா 15,000 மைனஸ் 30³ பார்த்துட்டு 0.01 பெருக்குனா கிடைக்கிறது 270 கழிச்சு போட்டால் 14,730. 0.3 பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4,419. அதாவது 30 நாளைக்கு அவங்க 500 ஸ்கூட்டரை இருப்பு வைக்கிறதுக்குண்டான மொத்த தேக்க செலவு, டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,419 ரூபா. 4,419 ரூபீஸ்.